ஹை எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாமே லைக் ஃபைன் டியூனிங்ல எந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்காண்டி அதை எப்படிலாம் வச்சு ஃபைன் டியூன் பண்ணுவோம் வந்து ஃபுல்லாமே டீட்டெயிலாக இதுக்கு மேலே வந்து பார்ப்போம். ஸோ இந்த இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ப்ராடான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன டைப் ஆஃப் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அண்ட் அதெல்லாம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம என் டு என் அந்த ஃபைன் டியூனிங் ஃபுல்லாமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏஐயில் இன்டெப்த்தான நாலேஜ் பற்றி இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். காமனாக பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூனிங்ல ரெண்டு மேஜர் கேட்டகரி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வச்சு டியூன் பண்ண போறீங்க அந்த மாடலை. ஸோ பேசிக்காக இது வந்து பேஸ்ட் ஆன் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி மாடல் நம்ம எப்படி டியூன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல் என்ன, அந்த கோலை பேஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி ஃபைன் டியூன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இந்த எஃபிஷியன்சி இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்ம பராமீட்டர்ஸ், அந்த மாடலோட பராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இங்கே டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேற இந்த கோலில் பார்த்தோன்னா நம்ம ஏன் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைன் டியூன் பண்ணணும் அந்த ஒய்ன்ற அந்த க்வெஸ்டின் இங்கே கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் என்ன மாதிரி டேட்டா செட்லாம் நம்ம யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் மேஜராக ஒரு ப்ராடரான ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்கும். ஸோ ஃபைன் டியூனிங்ல எஃபிஷியன்சிக்கு பேஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்கும் அண்ட் கோலில் பேஸ் பண்ணி நமக்கு மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட அல்டிமேட் யூஸ் கேஸ்க்கு பொறுத்த மாதிரி இந்த எஃபிஷியன்சியில் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும் அண்ட் கோலில் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் தேவைப்படும் அதை நம்ம எடுத்து போட்டு நம்ம அந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மெத்தட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது அண்ட் அதெல்லாம் மட்டும் ஜஸ்ட் இங்கே ஃபுல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எஃபிஷியன்சி பேஸ்ட் ஆன் அந்த பராமீட்டர்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு மேஜர் டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பராமீட்டர் எஃபிஷியன்ட் ஃபைன் டியூனிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதில் அந்த ஃபுல் ஃபைன் டியூனிங் பற்றி நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை இருக்க எல்லா வெயிட்ஸுமே நம்ம ரீட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாடலோட அந்த பேஸ் மாடல் மட்டும் எடுத்துட்டு அந்த பேஸ் மாடலில் இருக்கிற எல்லா லேயர்ஸுமே நம்ம ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட மேஜர் ஒரு அட்வான்டேஜாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்ம ஃபுல்லாக ஃபைன் டியூன் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி நமக்கு என்டர்பிரைஸ் ரெடியாக நமக்கு ஏதாவது டேட்டா இருக்குது இல்லை அந்த மாடல் இல்லாட்டி நம்மளோட என்டர்பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டேட்டா ஸ்பெசிஃபிக்காக நம்ம போகணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் ஃபைன் டியூனிங் நல்லாமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பேசிக்காக இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் டொமைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபுல் ஃபைன் டியூனிங்கை ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பட் இதில் ஒரு மேஜரான ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் நம்ம இதில் இருக்கிற எல்லா வெயிட்ஸுமே நம்ம ரீட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதில் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிகாஸ் லைக் அதுக்குன்ட்டு அதிகமான ஜிபி உங்களுக்கு தேவைப்படும் அண்ட் அந்த ஹார்ட்வேர் ரிசோர்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல் மாடலில் ஃபுல் ஃபைன் டியூனிங் பண்ணும்போது. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனிஸ் எடுத்தாலுமே யாருமே ஃபுல் டைம் ஃபுல் ஃபைன் டியூனிங் ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி காஸ்ட் அங்கே வந்து மேஜர் ஃபேக்டர் அங்கே ப்ளே ஆகும். ஸோ அதனால லைக் எல்லா கம்பெனியினாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் இந்த ஃபைன் டியூனிங் பண்ணும்போது எல்லா ரிசல்ட்ஸும் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்லேயே உங்களுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. ஸோ அதனால நிறைய கம்பெனிஸ் இது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல் ஃபைன் டியூனிங் மோஸ்ட்டாக எந்த கம்பெனியும் யூஸே பண்ண மாட்டாங்க. அண்ட் செகண்ட் ஒன்னாக இருக்கிறது இந்த பெஃப்ட், இதை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெஃப்ட் இல்லாடி இந்த பராமீட்டர் எஃபிஷியன்ட் டியூனிங் இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் மாடலை அந்த ஃபுல்லாக அந்த எல்லா வீட்ஸும் அதை ரீட்ரெயின் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு லேயர்ஸை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ இந்த மாதிரி புது லேயர்ஸ் உங்கள் பேஸ் மாடலுக்கு ஆட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஃபுல்லாக ஃபைன் டியூன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த சின்ன லேயர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணாலே போதும் அண்ட் அந்த மாடலை நீங்கள் அந்த பேஸ் மாடலோட அட்டாச் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ உங்களோட மாடலோட எஃபிஷியன்சி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஃபுல் ஃபைன் டியூனிங் அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90% ஆஃப் ஃபுல் ஃபைன் டியூனிங் ஏற்ற மாதிரி இந்த ஒரு பெஃப்ட் மெத்தட் உங்களுக்கு எல்லாமே ஃபீஸபிளாக பண்ணி கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அந்த ட்ரெயின் பண்ணுற காஸ்ட் கம்பேர்ட் டு ஃபுல் ஃபைன் டியூனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அண்ட் நம்மளோட இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் அண்ட் இதில் இருக்கிற யூஸ் கேஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெஃப்டை தான் நம்ம யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி லைக் கொஞ்சம் ட்ரெயினிங் லேயர்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே போதும், ப்ளஸ் கம்மியான ரிசோர்ஸ் இருந்தாலே போதும் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும் பெஃப்டை யூஸ் பண்ணிட்டு. அண்ட் அகைன் லைக் பெஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸும் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் இங்கே குயிக்கான ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் மோஸ்ட் இந்த மாதிரி இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து டெப்த்தாக கேட்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் கோட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு இம்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணாலே எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ கோட் வைஸ் உங்களுக்கு பெரிய காம்ப்ளெக்சிட்டி இருக்காது. பிகாஸ் நம்ம அன்ஸ்லாட்டில் எல்லாமே நமக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இந்த மாதிரி இன்டர்வியூஸ்க்குலாம் வரும்போது ஏன் நீ அந்த மாதிரி பெஃப்ட் டெக்னிக் யூஸ் பண்ண, ஏன் நீ இதை யூஸ் பண்ணல, ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது மட்டும் ஜஸ்ட் ஒரு குயிக் ஓவர்வியூ மட்டும் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. இந்த பெஃப்டில் பார்த்தீங்கன்னா டே பை டே நிறைய டெக்னிக்ஸ் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லோ ரேங்க் அடாப்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த பெஃப்ட் ஆர் இந்த லோரா இதோட கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு புக் இருக்குது, ஒரு விக்கிபீடியா மாதிரி ஒரு இல்லை ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து புது புக்கு இல்லை புது என்சைக்ளோபீடியா எழுதணும் அப்போல்லாம் நினச்சிங்கன்னா ஐதர் நீங்கள் அந்த புக்கில் இருக்க எல்லா பேஜுமே நீங்கள் ரீரிட்டன் பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த ஃபுல் ஃபைன் டியூனிங். வேறஸ் நீங்கள் அந்த புக்கில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் இருக்கட்டும், ப்ளஸ் உங்களோட அடிஷ்னல் கான்செப்ட்ஸாக நீங்கள் ஒரு 4-5 பேஜ் மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட ஒரு கம்மு போட்டு ஒரு 4-5 பேஜ் மட்டும் இங்கே ஒரு 5
ஸ்டேஜஸ் அட் த எண்ட் ஆஃப் த புக்கில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்குவீங்க. ஸோ அதுதான் இந்த பெஃப்ட் மெத்தடே உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்குது. அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த லோராவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த ஒரு ஆர்கிடெக்சரில் தான் இந்த எல்லா லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் உங்களுக்கு பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் மாதிரி இங்கே ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதெல்லாம் ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி போகும். பட் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போடலனாலும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் அந்த ஒரு பராமீட்டர்ஸ் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு க்யூரியஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இது ஒரு இந்த புக்கை வந்து நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் இங்கே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ரிசல்ட் வர மாதிரி, அதுதான் இங்கே லோ ரேங்க் இந்த அடாப்டேஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லோ ரேங்க் அடாப்டேஷன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பராமீட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஆறுன்ற ஒரு வேல்யூ இருக்கும். அண்ட் அதை பற்றி நம்ம கோட் வைஸ் பண்ணும்போது நம்ம டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக அதில் ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு டீகம்போசிஷன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற ஒரு ஒரு அந்த லேயரில் போய் ஆட் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் பேசிக்காக இதெல்லாம் உங்களுக்கு புரியலனாலும் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா ஒரு புக் இருக்குது, அந்த புக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் பேஜஸை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இன்கேஸ் அந்த புக்கை ஃபுல்லாக ரீரிட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் பேஜஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் இந்த லோரா வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்குது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க்யூ லோரா அப்படின்ட்டுருக்கு. ஸோ பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா லைக் குவான்டைஸ்ட் வெர்ஷன் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ குவான்டைஸ்ட் அந்த லோ ரேங்க் அடாப்டேஷன் அதை தான் இந்த இடத்துல க்யூ லோரான்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த லோரா வெர்ஷனே தான். பட் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோர் பிட் குவான்டைசேஷனை இங்கே கொஞ்சம் எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி 70 பில்லியன் மாடல் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் உங்களால் ஒரு சிங்கிள் ஜிபியூலே உங்களால் ரன் பண்ணுறதுக்கு இந்த குவான்டைசேஷன் இனிமேல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம குவான்டைசேஷன் பற்றி லைக் ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது எப்படி எனேபிள் ஆகுறது பார்த்தீங்கன்னா லைக் இந்த க்யூ லோரா வச்சு யூஸ் பண்ணி பண்ணும்போது இனிமே ஒரு சிங்கிள் ஜிபியூல உங்களுக்கு பெரிய பெரிய மாடலுமே அந்த டேட்டா டைப்பை கம்மி பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணும்போது உங்களால அது எஃபிஷியன்ட்டா உங்களால ஒரு ஜிபியூக்குள்ள ரன் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு, லைக் ப்ரீஃபிக்ஸ் டியூனிங் ஆர் பி டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராம்ப்டிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த மாடலில் ஃபுல்லாகவே லைக் ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்டிங் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் அபவுட் ப்ராம்ப்டிங் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக இதில் ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ப்ராம்ப்ட் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹார்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஹார்ட் ப்ராம்ப்ட்ஸில் என்னென்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே சொல்லுவோம் லைக் இது வந்து லைக் ட்ரான்ஸ்லேட் திஸ் டூ ஃப்ரெஞ்ச் இல்லை தமிழ் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு லாங்குவேஜ் மாதிரி கொடுத்து இங்கே ட்ரான்ஸ்லேட் திஸ் டூ அந்த மாதிரி கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்காக இதில் நம்ம ஒரு யூசர் இங்கே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த ஹார்ட் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஹார்ட் ப்ராம்ப்ட்ஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் நிறைய வாட்டி நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரே க்வெஸ்டன் நீங்கள் திருப்பி திருப்பி அந்த சாட் ஜிபிடியோ இல்லை ஏதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ட்ரான்ஸ்லேட் திஸ் டு தமிழ்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் அது கொடுக்கும். இல்லாட்டி நான் ட்ரான்ஸ்லேஷன் திஸ் டு தமிழ் அப்படின்னு கொடுத்தாலுமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆஃப் அந்த இது ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்எம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து ப்ராபபிலிட்டியாக தான் நமக்கு அட் எண்ட் ஆஃப் த டே பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால எல்லா டைமும் நீங்கள் கேரண்டியாக இதுதான் உங்களுக்கு அவுட்புட் அப்படின்றது உங்களால் சொல்ல முடியாது. ஸோ இதுதான் ஒரு மேஜர் ட்ராபேக் ஆஃப் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராம்ப்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது. தெரியாது இந்த சாஃப்ட் ப்ராம்ப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமான உங்களுக்கு வந்து ஒரு வெக்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரேண்டமான வெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டுக்குலாம் அது மேப்பே ஆகிருக்காது. பட் ஒரு மாதிரி தேவையே இல்லாத மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஜிப்ரிஷான வேர்ட்ஸ் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது இனிமே உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு அந்த அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இது கன்சிடர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேஜிக் ஸ்பெல் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியலனாலும் இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டைமும் நீங்கள் என்ன மாதிரி க்வெஸ்சன் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் லைக் இந்த சாஃப்ட் ப்ராம்ப்ட்ஸ் மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு க்வெஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த க்வெஸ்டினுக்கு முன்னாடி நிறைய ஒரு ரேண்டம் வெக்டர்ஸ் அது மேப் ஆயிருக்கும். அண்ட் அதோட மெக்கானிசமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த ரேண்டம் வெக்டர்ஸோட சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு எனேபிள்மெண்ட் தான் இந்த சாஃப்ட் ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட் நம்ம ஆப்டிமைஸ்டாக பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல லைக் அந்த பி டியூனிங் இந்த மெத்தட்ஸுமே நமக்கு எனேபிள் பண்ணி கொடுக்கும். ஸோ பேசிக்காக இந்த பி டியூனிங் இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ப்ராம்ப்ட் டியூனிங் டெக்னிக் அப்படின்னு தான் இதை மீன் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக நான் இந்த இடத்துல இந்த சாஃப்ட் ப்ராம்ப்ட்ஸ் சொன்ன மாதிரி ஒரு ரேண்டம் வெக்டர்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஒரு மேஜிக் டோக்கன்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேஜிக் டோக்கன்ஸை நீங்கள் அதில் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக கொடுக்குறது அதிகமான சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ப்ராம்ப்ட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது இந்த பி டியூனிங் மெத்தட் இருக்கும். பட் இதில் ஒரு மேஜர் ட்ராபேக் இந்த பி டியூனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது அது எல்லா லேயர்லேயும் அது வந்து உங்களுக்கு அதை மெமரியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியாது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த ப்ரீ டியூனிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ பேசிக்காக இதில் வந்து இதே சாஃப்ட் ப்ராம்ப்ட்ஸ் பட் எனேபிளிங் மெமரி அந்த கான்டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிசர்வ் ஆகிட்டு வரும். ஸோ அதனால் இந்த ப்ரீ
ப்ரீ டியூனிங்கும் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் இந்த மாதிரி இந்த சாஃப்ட் ப்ராம்ஸ் ஆட் பண்ணும்போது. பட் அகெயின் லைக் இந்த ப்ரீ டியூனிங் ஆர் பி டியூனிங் இதில் ஒரு மேஜரான ட்ராபேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்டெக்ட் விண்டோ உங்களுக்கு அதிகமாக போயிடும். ஸோ இப்போ ஒரு மாடலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4096 அதுதான் அவ்வளோ டோக்கன்ஸ் தான் அதனால் எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட் ப்ராம்ஸ்க்கே இதுக்கே நீங்கள் ஒரு 100 ஆர் இல்லை ஒரு 200 டோக்கன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாடலுக்கு மீதிமுள்ள லைக் அரௌண்ட் லைக் 3.8K அந்த டோக்கன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதே லோரா இல்லை கியூ லோரா இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் டோக்கன்ஸ் எனேபிள்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரிஃபரபிளாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐதர் இந்த லோரா இல்லை கியூ லோரா தான் மோஸ்ட்டாக இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பெஃப்ட் இதில் பார்த்தீங்கன்னா. வேற இந்த பி டியூனிங் ஆர் பி டியூனிங் இதுதான் எவால்வ் ஆகிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ சேக் ஆஃப் இன்டர்வியூக்கு வேணும் ஜஸ்ட் இல்லை ஏதாவது ரிசர்ச் பேப்பரில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இதையே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இதில் அவேர்னஸ் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸும் இருக்குது அண்ட் இதாக டே பை டே இது எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. மேபி இது இந்த வீடியோ நீங்கள் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு பார்க்குறீங்கன்னா மேபி இந்த ப்ரீ டியூனிங் மெத்தடுமே நல்ல ஒரு பயங்கரமான ஒரு மெத்தடாக கூட அது மாறி இருக்கலாம். ஸோ அதனால ஜஸ்ட் உங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக மட்டும் தான் இந்த ஒரு டாப்பிக்கை ஜஸ்ட் கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடாப்டர்ஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ பேசிக்காக அடாப்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாடியூல் மட்டும் உங்களோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆட் பண்ணி அதை மட்டும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் போய்கிட்டே இருக்கும். பட் ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு சம்மரி மாதிரி இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது ஃபைன் டியூனிங்கில், ஒன்று எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணிட்டு அண்ட் இன்னொன்று கோலை பேஸ் பண்ணிட்டு. ஸோ இப்போ எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் டாபிக் இருக்குது. அதில் ஒன்று ஃபுல் ஃபைன் டியூனிங் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பராமீட்டர் எஃபிஷியன்ட் டியூனிங்ட்டு. ஸோ இந்த பெஃப்டில் பார்த்தீங்கன்னா அகைன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய மெத்தட்ஸ் போய்கிட்டே இருக்கும். பட் ஒரு காமனாக ஒரு மூணே மூணு மெத்தட் மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன், லோரா கியூ லோரா அண்ட் ப்ரீ டியூனிங் ஆர் பி டியூனிங் அப்படின்ட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த கோலை பற்றி லைக் என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கு அதை மட்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அகைன் இந்த கோல்லையும் பார்த்தீங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா SFT சொல்லுவாங்க, அதாவது சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் அப்படின்ட்டு. பேசிக்காக இந்த சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் லைக் காமனாக இங்கே எல்லாத்துலையும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் இதோட ஒரு மேஜர் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடலுக்கு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேட்டர்னை வச்சு ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுப்போம் அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீஷன் இது முடிச்சா இது எந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு பேர்ஸ் ஆஃப் டேட்டா செட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த மிஷின் லேர்னிங் லைக் சூப்பர்வைஸ் மிஷின் லேர்னிங் அப்பெல்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு டேர்ம் இருக்கும் லேபிள்டு டேட்டா செட் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லேபிள்டு பேர்ஸாக தான் இங்கே கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக இதுதான் இன்புட் இதுதான் அவுட்புட் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இங்கே சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இதுதான் டேட்டா செட் இதை வச்சு நீங்கள் டியூன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங்ன்றிருக்கு. அண்ட் இதில் காமனான யூஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்த மாதிரி சம்மரைசேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணணும்னா லைக் இந்த மாதிரி சூப்பர்வைஸ்ட் ஃபைன் டியூனிங் நம்ம ப்ரிஃபர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூனிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் நம்ம நிறைய இடத்துல நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ சாட் ஜிபிடியை எடுத்துக்கிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜிபிடி மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ GPT-5 ஒரு மாடல் இருக்குன்னா அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சாட் பேஸ்ட் ஒரு சாட் பாட்டாக அது இன்ட்ராக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஸோ அதை உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூனிங் ஒரு இன்ஸ்ட்ரக்ட் ஃபைன் டியூனிங் பேஸ் பண்ணி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சாட் ஜிபிடியை எவால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் அந்த ரா மாடல் அண்ட் இதுதான் உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ட் மாடல். ஸோ பேசிக்காக இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நிறைய இந்த சாட் பாட்ஸோ இல்லை ஏஜென்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூனிங்கை பேஸ் பண்ணி தான் அந்த மாடலாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் கண்டினியூட் ப்ரீ ட்ரைனிங் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக இதோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் இந்த இன்ஸ்ட்ரக்ட் ஃபைன் டியூனிங்கில் போகிறதுக்கு முன்னாடி அந்த மாடலுக்கு ஒரு ப்ரீ ட்ரைனிங் மாதிரி கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு கோட் பேஸ்ட் மாடலாக இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாமா கோடில் ஒரு மாடல் இருக்குது, இல்லை மிஸ்டர்லி பார்த்தீங்கன்னா டெவிஸ்டல் அந்த மாதிரிலாம் ஒரு கோட் பேஸ்ட் மாடல் இருக்குது, இல்லாட்டி ஒரு லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்கான ஒரு மாடலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேட்டா செட்டை மட்டும் நீங்கள் கொடுத்து ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூனிங்கை வச்சு நீங்கள் திருப்பி அந்த மாடலை நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதில் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு டொமைன் பேஸ்டாக நீங்கள் கொடுக்க போகிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைக் இந்த கண்டினியூட் ப்ரீ ட்ரைனிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டொமைன் பேஸ்டு ட்ரைனிங் வந்து இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் டியூனிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த RLHF அந்த டெக்னிக்ஸ் வரும் அண்ட் அதே மாதிரி அந்த DPO அது எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த RLHFனால் லைக் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வித் ஹியூமன் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதோட எவால்வ்டு டெக்னிக்காக தான் லைக் இந்த DPOன்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் ப்ரிஃபர் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி அந்த மாடலுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக அந்த மாடல் நல்லா பயஸ்டாக இருக்கக்கூடாது, இல்லை தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் லைக் இந்த அலைன்மெண்ட் டியூனிங்கை யூஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஒரு கம்பெனிக்குன்னு அவங்களோட கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி டியூனிங்கை யூஸ் பண்ணி தான் அது மாடலை டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ பேசிக்காக இந்த வீடியோவில் மோஸ்ட்டாக நம்ம பார்த்து நிறைய தியோரிட்டிக்கலாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். பட் ஜஸ்ட் இந்த ஒரு டாபிக்ஸை நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் தனியாக ரிசர்ச் கூட பண்ணி பார்த்துட்டு லைக் இல்லை நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக லைக் இப்போதைக்கு இதில் பார்த்த வரைக்கும் இந்த கோல் பேஸ்ட் இந்த ஃபைன் டியூனிங்கில் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் ப்ளஸ் இன்ஸ்ட்ரக்ட் ஃபைன் டியூனிங். ஸோ இது ரெண்டுமே காமனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கண்டினியூட் ப்ரீ ட்ரைனிங் அண்ட் அலைன்மெண்ட் டியூனிங் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் காமனாக நம்மளோட யூஸ் கேஸ்க்கு இப்போ இந்த ரெண்டு இதில் நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃபிஷியன்சியில் பெஃப்ட்டை யூஸ் பண்ணுவோம். பெஃப்ட்டில் லோரா இல்லாட்டி க்யூ லோரா நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம். அண்ட் தென் கோல் பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் ஃபைன் டியூனிங் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாமே லைக் கோட் வைஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இன் கூகுள் கொலாபில் நம்ம அந்த ரிசோர்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதை வந்து ஃபுல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ் பாய்.